அனைவருக்கும் வணக்கம். தமிழிலும் யூடியூப் சேனலில் இன்றைக்கி சுவையான பீட்ரூட் கீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல பார்த்தலாம். நெல்லிக்காய் ஒன்று, நாட்டு சர்க்கரை இனிப்புக்கு தேவையான அளவு, இஞ்சி மேல் தோல் நீக்கியது சிறு துண்டு ஒன்று, ஏலக்காய் ஒன்று, தேங்காய் அரைமூடி, பீட்ரூட் ஒன்று சின்னதாக, இந்த பொருட்கள் தான் தேவை. இது எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி வடிகட்டி சாரெடுத்தால் சுவையான பீட்ரூட் கீர் தயாராகிடும். இதை ஒரு முறை மட்டும் அரைக்காமல் மற்றொரு முறையும் அந்த வடிகட்டின சக்கையை தண்ணி ஊற்றி இன்னொரு முறையும் நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அதை ரெண்டு முறை அரைச்சி வடிகட்டின சாரை ஒன்றா கலந்துருங்க. அதுக்கப்புறம் இதனோட கடைசியாக ஊற வைத்த சப்ஜா விதைகள் கொஞ்சம் வந்து சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேருங்க, எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதில் நான் கொஞ்சமாக பூசணி விதைகள் வந்து கலந்து சாப்பிட போகிறேன், அதுவும் அருமையாக இருக்கும். அடுத்ததாக வந்து பீட்ரூட் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுதுன்றதை பார்க்கலாம். இது வந்து முக்கியமாக ஹீமோக்ளோபின் கண்டென்ட்டை வந்து அதிகரிக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் இந்த பீட்ரூட் சாறு. அதுக்கப்புறம் இதில் அதிக அளவில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B1 இருக்கிறதுனால ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்க செய்யும். ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தா இதில் கால்சியம் அதிகம் இருக்கிறதுனால எலும்பு மற்றும் பற்களை வந்து நல்லா பலமாக வச்சுக்கும். அப்புறம் உடலில் இருக்க நச்சுகள் கழிவுகள் இதெல்லாம் வந்து வெளியேற்றப்படும், மலச்சிக்கலை போக்கும். இவ்வளவு பலன்கள் இருக்க இந்த பீட்ரூட்டை நம்ம அடிக்கடி தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தால் உடல் வந்து ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.